Hi friends, welcome to Nithi samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவையும் கடலை மாவு வச்சு ரொம்பவே டேஸ்டா லட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு கப்பலுக்கு நான் ரவை எடுத்திருக்கேங்க. ரவையை வறுக்க வேணா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கப்பலுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் நாம் கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். முக்கா கப்பலுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. எனக்கு முக்கா கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ரவை நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துகிட்டு கையில் வச்சு வடை மாதிரி நல்லா தட்டிக்கலாங்க. நெய் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம், நார்மலாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக நல்லா தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயிலோடு ஃப்ரை பண்ணி செய்யலாம். நெய்யில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு சைட் வெந்ததுக்கப்புறமா மறு சைட் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாங்க. மறு சைட் திருப்பி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சீக்கிரமாகவே வந்து கலர் மாறிடும், அதனால் வேகணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் சின்ன சின்ன பீசஸாக வந்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு வந்ததே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேங்க. 1 கப் சக்கரை கூட 2 ஏலக்காவை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா சக்கரையும் சேர்த்துக்காமல் ஃபஸ்ட்டு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா மட்டும் சக்கரை மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது 1/4 கப் அளவுக்கு சக்கரை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண நெய்யை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேங்க. நான் பாதாம், நீங்கள் முந்திரி பாதாம் எது வேணால் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா ஷேப்பாக கிடைக்கலன்னா இது மாதிரி தாளிப்பு கரண்டி எடுத்துக்கங்க. அதில் வச்சு லைட்டாக வந்து நம்ம ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுனால நல்லா வந்து ஷேப்பாக கிடைக்கும் நம்மளுடைய லட்டு எல்லாமே. எப்போவுமே ஒரே மாதிரி ரவையில் ரவா லட் மட்டும் செய்யாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். 2-3 நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.